ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் செவன் தமிழ். இந்த வீடியோவில் வந்து திருவிக்காவின் தமிழ் உணர்வு டாப்பிக்கில் இருக்க க்வெஸ்சன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். திருவிக்காவினுடைய தமிழ் உணர்வு எப்படி இருந்தது, யார் யாரெல்லாம் எந்த சிறப்பு பெயரால் திருவிக்கா வந்து அழைத்தார், இதான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு, ஃபுல்லாக பாருங்கள். தேசப்பிதா காந்திஜியை முதன் முதலில் காந்தியடிகள் என்று குறிப்பிட்டு இதழ்களில் திருவிக்கா எழுதினார். தேசபிதா காந்திஜியை வந்து முதன் முதலாக காந்தியடிகள் என்று சொல்லி அழைத்தவர், இதழ்களில் எழுதியவர் யாருன்னா திருவிக்கா. சிலப்பதிகாரத்தில் வரும் காந்தியடிகளை படிக்கும்போது காந்தியை காந்தியடிகள் என்று குறிப்பிட வேண்டும் என்று தோன்றியதாக தமது நவசக்தி நாளிதழ இதழில் வந்து எழுதியிருக்காரு திருவிக்கா. புரியுதுங்களா? ஸோ இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இதை பார்த்து திருவிக்காவுக்கு காந்தியை காந்தியடிகள் என்னும் அழைக்க தோன்றியது அப்படின்னு கேட்கலாம். சிலப்பதிகாரத்தில் வரும் காந்தியடிகளை படிக்கும்போது தான் திருவிக்காவுக்கு அந்த உணர்வு வந்து தோன்றியது. இதை எந்த நூலில் இதழில் வந்து குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, நவசக்தி என்ற திருவிக்காவினுடைய இதழில் வந்து எழுதியிருக்காரு. புரியுதுங்களா? காந்தியை காந்தியடிகள் என்று முதன் முதலில் சொல்லி அழைத்து இதழ்களில் எழுதியவர் திருவிக்கா. ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள், அன்னி பெசன்ட் அவர்களை அன்னை வசந்தை என்று எழுதியவர் திருவிக்கா. அன்னி பெசன்ட் அவர்களை அன்னை வசந்தை என்று இதழ்களில் எழுதியவர் திருவிக்கா. வல்லரசு என்ற புதிய அரசியல் பதத்தை முதன் முதலில் உருவாக்கினார் வந்து திருவிக்கா. அதாவது வல்லரசு என்ற ஒரு புதிய அரசியல் பதத்தை முதன் முதலில் உருவாக்கியவர் திருவிக்கா. இப்போ வல்லரசு ஆயிடுச்சு, வல்லரசு நாடு ஆயிடுச்சு அப்படின்லாம் வந்து நம்ம பேசுகிறோம்ல, அந்த வல்லரசு அப்படின்ற ஒரு வார்த்தையை புதிய அரசியல் அந்த பதம்னா வார்த்தை எல்லாமே சொல்லலாம். ஸோ உருவாக்கியவர் வந்து திருவிக்கா. சட்டசபையில் ஆங்கிலமே பேசப்பட்டு வந்த நிலையில் சேலத்தை சேர்ந்த பி வி நரசிம்மன் என்பவர் முதன் முதலில் தமிழில் பேசியதை எந்த இதழும் வெளியிடாத நிலையில் தமது தேசபக்தன் என்ற இதழில் திருவிக்கா வெளியிட்டிருக்காரு. சட்டசபையில் ஆங்கிலம் மட்டுமே பேசப்பட்டு வந்தது, முதன் முதலில் தமிழில் பேசியவர் வந்து யார்னா சேலத்தை சேர்ந்த பி வி நரசிம்மன். இவர் பேசினதை எந்த இதழ்களுமே வந்து குறிப்பிடலை, ஆனால் முதன் முதலில் திருவிக்காவினுடைய தேசபக்தன் என்ற இதழில் சேலத்தை சேர்ந்த பி வி நரசிம்மன் சட்டசபையில் தமிழில் உரையாற்றியதை குறிப்பிட்டிருக்காங்க. நூல் தேசபக்தன், தமிழில் உரையாற்றியவர் பி வி நரசிம்மன், இவர் சேலத்தை சேர்ந்தவர், சட்டசபையில் வந்து பேசியிருக்காரு. இந்த நான் தேசபக்தன் என்ற இதழ் யாருடையதுன்னா திருவிக்கா உடையது. புரியுதுங்களா? ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம திருவிக்கா காந்தியை காந்தியடிகள் என முதன் முதலில் சொன்னாருன்னு பார்த்தோம். அதே மாதிரி அன்னி பெசன்ட் அம்மையாரே அன்னை வசந்தை என சொல்லியிருக்காரு. வல்லரசு என்ற ஒரு அரசியல் புதிய பதத்தை திருவிக்கா தான் வந்து எழுதியிருக்காரு, உருவாக்கியிருக்காரு. அதே மாதிரி பி வி, அதாவது சட்டசபையில் முதன் முதலில் தமிழில் பேசிய பி வி நரசிம்மன் சேலத்தை சேர்ந்த இவரை தனது தேசபக்தன் என்ற இதழில் வெளியிட்டிருக்காரு. ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இதுவரையுமே சில பேர் வந்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து முக்கியமான பாயிண்ட்டு படிக்காமல் இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ வந்து படிச்சுக்கோங்க, முடிஞ்சால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் டாப்பிக்லேருந்து ரெஃபர் பண்ணலாம். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.